வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னையில் திங்கள்கிழமை அதிமுக மற்றும் திமுக பிரதிநிதிகளுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இரு கட்சிகளும் தங்கள் வேட்பாளரின் வேட்புமனுவை முதலில் தேர்தல் அதிகாரி ஏற்க வேண்டும் என்ற சலுகைக்காக போட்டியிட்டனர். சென்னை வடக்கு தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக அமைச்சர் பி கே சேகர் பாபு மற்றும் அதிமுக தலைவர் டி ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் கட்சியின் வேட்பு மனுவை ஏற்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரியிடம் அழுத்தம் கொடுத்தனர். சலசலப்புக்கு மத்தியில் சென்னை வடக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோவும் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமியும் வேட்பாளராக நின்றனர். ஒவ்வொரு கட்சியும் வேட்புமனு தேர்வில் முன்னுரிமைக்கான கோரிக்கையை வலியுறுத்தியதால் பதற்றம் அதிகமாக இருந்தது. இது வரவிருக்கும் தேர்தல்களை சுற்றியுள்ள போட்டி சூழலை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சர்ச்சைக்குரிய காட்சிக்கு மத்தியில் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வேட்புமனு தாக்கல் செய்ய முயன்ற போது அலுவலகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் தேர்தல் நிலப்பரப்பில் பிரதிநிதித்துவத்திற்காக போட்டியிடும் பல்வேறு அரசியல் பிரிவினரிடையே கடுமையான போட்டியை எடுத்துக்காட்டி வேட்புமனு தாக்குதலை சுற்றியுள்ள பரபரப்பான சூழ்நிலையை இந்த சம்பவம் மேலும் தூண்டியது. மோதல்கள் இருந்த போதிலும் அன்றைய தினம் பல வேட்பாளர்கள் வெற்றிகரமாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் தருமபுரியில் பாமகவின் சௌமியா அன்புமணி, கோவையில் அதிமுகவின் சிங்கே ராமச்சந்திரன், ஈரோட்டில் திமுகவின் கே இ பிரகாஷ். தமிழகம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பரபரப்பான செயல்பாடுகளையும் வேட்புமனு தாக்கல்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவின் விஜய பிரபாகரன் மற்றும் பாஜகவின் ராதிகா சரத்குமார் ஆகியோர் முறைப்படி வேட்புமனுவை சமர்ப்பித்தவர்களில் அடங்குவர். மேலும் அப்பகுதியில் தேர்தல் வெற்றிக்காக போட்டியிடும் பலதரப்பட்ட வேட்பாளர்களை மேலும் சேர்த்தனர். வேட்புமனு தாக்கல்களின் சலசலப்பு மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மோதல்கள் வரவிருக்கும் தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைக்கும் அதிக பங்குகளையும் கடுமையான போட்டியையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.